ஜெயா டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ வர்மாவிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் உடலும் உள்ளும் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஆயுளை அதிகப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை, யோக பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் காயகற்ப மூலிகைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி உட்கார்ந்த நிலையிலேயே நம்ம நிறைய வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த காரணங்களால் நம்மளுடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து வலுவிழந்து வெரிகோஸ் வெயின், அதே மாதிரி ஸ்பைடர் வெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதை தொடர்ந்து வந்து தொடைப்பகுதியில் வந்து பருமன் அதிகமாகி இதனால் வரக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நிறைய வருது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் வந்து உட்கார்ந்த நிலையில், கால்களை தொங்க வைத்த நிலையில் வந்து டெஸ்கில் ஒர்க் பண்ணுறது தான் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு யோக பயிற்சியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஆசன பயிற்சியில் மூன்று நிலை இருக்குது. இந்த ஆசன பயிற்சியோட பேர் வந்து பூர்ண தித்தளி ஆசனம். கால்களை வந்து நம்ம நேர நீட்டி நிலையில் இருக்கும். இப்போ கால்கள் இரண்டையும் பக்கவாட்டில் மடக்கி ரெண்டு கால் பாதங்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து நம்மளுடைய உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். இப்போ கைகள் இரண்டையும் கோர்த்த நிலையில் வந்து அந்த கால் பாதத்தை பிடிச்சு நம்மளுடைய உடலுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு வரணும். இந்த நிலை வந்து நமக்கு முதல் நிலை. இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும். ஒரு ஆறு சுவாசம் நம்ம வந்து இந்த நிலையில் எடுக்கணும். ஸோ அந்த ஆறு சுவாசம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நேரம் இருக்கணும். நம்மளுடைய தொடைப்பகுதி நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகி நம்மளுடைய கால் பாதங்கள் ரெண்டும் ஒட்டிய நிலையில் இருக்கணும். ஸோ இந்த நிலையில் ஒரு ஆறு சுவாசம் எடுக்கணும். அதற்கப்புறமா நம்ம மூச்சை உள்ளிழுத்தவாறே நம்மளுடைய உடலை முன்னோக்கி வளைந்து நம்மளுடைய நெற்றி வந்து பாதத்தை தொடணும். ஸோ இது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த நிலையை நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய நெற்றி வந்து நம்மளுடைய பாதத்தை தொடும் பொழுது இந்த நிலையில் இயல்பான ஒரு சுவாசம் இருக்கணும். அதற்கு அடுத்து இந்த நிலையில் வந்து ஒரு 10 எண்ணிக்கை வந்து சுவாசம் நம்ம வந்து எடுக்கலாம். அதற்கப்புறமா இந்த இரண்டாம் நிலையிலேருந்து கைகளை வந்து உயர்த்தி கைகளை வந்து முன்னோக்கி கைகளை வந்து தரையில் வைக்கணும். நம்மளுடைய நெற்றி வந்து நம்மளுடைய பாதங்களை வந்து தொட்டுட்ருக்கணும். கைகள் மட்டும் முன்னோக்கிய நிலையில் வந்து நேராக வந்து தரையில் வந்து இருக்கணும். ஸோ இந்த நிலையிலையும் ஒரு 10 எண்ணிக்கை வந்து நம்ம வந்து செய்யணும். இப்போது இந்த பூர்ண தித்தளி ஆசனத்தில் நம்ம மூன்று நிலைகளை பார்த்தோம். இந்த ஆசன பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய தொடைப்பகுதிகளுக்கு அதிகமான அளவு இரத்த ஓட்டம் போகுது. ஸோ அதனால் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்ல பலமடையும். இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நமக்கு சமீபத்தில் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க, இல்லை நமக்கு முதுகு தண்டுவடத்தில் சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஆசன பயிற்சியை தவிர்ப்பது நல்லது. வழக்கமாக கர்ப்பிணி பெண்களும் சரி, அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த ஆசனத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி பூரண தித்தளி ஆசனம், அதில் வந்து ஒரு மூன்று நிலை பார்த்தோம். அதாவது கால்களை ஒன்றாக சேர்த்து வைத்த நிலை, அதே மாதிரி நம்மளுடைய நெற்றியை வந்து காலை தொடக்கூடிய நிலை, கைகளை முன்னோக்கி இழுத்துட்டு நம்ம நெற்றியை வந்து தரையில் தொட்ட நிலையை வந்து இந்த மூன்று நிலையும் பார்த்தோம். இந்த பூர்ண தித்தளி ஆசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய தொடைகள் நல்லா பலப்படும். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்து டெய்லி வந்து ஒரு 8 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க இந்த ஆசன பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின், அதே மாதிரி ஸ்பைடர் வெயின் சொல்லக்கூடிய இந்த சிலந்தி வலை மாதிரி தொடைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாமே இது சரியாகும். இப்போது நம்ம ஒரு ஆசன பயிற்சி பார்த்தாச்சு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சுவாச பயிற்சியும் பார்க்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சுவாச பயிற்சி பிராமரி பிராணாயாமம். இந்த பிராமரி பிராணாயாமம் அப்படிங்கிறது எப்படின்னா, எப்படி நம்ம இதை செய்யலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சுவாச பயிற்சியை செய்யலாம். கால்களை பத்மாசன நிலையிலையோ இல்லை சுகாசன நிலையிலையோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த நிலையில் நீங்கள் வச்சுக்கணும். முதுகு தண்டுவடம் வந்து நேராக இருக்கணும். இப்போது கண்களை மூடிய நிலையில் நம்மளுடைய ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டு விரலால் நம்மளுடைய காதுனுடைய துவாரத்தை வந்து அடைச்சிக்கணும். அடைச்சிக்கிட்டு நம்ம ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளிவிடும்போது அப்படிங்கிற ஒரு சவுண்டோட மெதுவாக தொடர்ந்து, ஸோ இது வந்து ஒரு தேனியோட ஓசை எப்படி இருக்கணுமோ அப்படி இந்த ஓசையை வந்து நம்ம தொடர்ந்து மெதுவாக வெளிவிடணும்.
அதாவது இந்த சுவாச பயிற்சி பண்ணும்போது மன அழுத்தம், அதே மாதிரி அதிகமாக கோபப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலும் வந்து இந்த ஆசன பயிற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு வந்து அதிகப்படும். இப்போது இந்த பிராமரி பிராணாயாமத்தை நம்ம வந்து 6-10 தடவை செய்யலாம். ஸோ இன்றைக்கி ஆசன பயிற்சி பூர்ண தத்தலி ஆசனம் பார்த்தோம், அதே மாதிரி இன்றைக்கி இந்த பிராமரி பிராணாயாமத்தை பற்றி பார்த்தோம். நாம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ஒரு காயக்கற்ப மூலிகையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூலிகை வந்து கற்றாழை. கற்றாழை அப்படிங்கிறது வந்து அதுக்கு இன்னொரு ஒரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா குமரி. குமரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து நம்ம குமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு முன்னாடி இளையவே மூலிகையாக கொண்ட ஒரு கண்டம் இருந்தது, அதற்கு பேர் குமரி கண்டம்னு பேர். அங்கே அதிகமாக விளைஞ்ச இந்த கற்றாழையை பெயராக கொண்டது தான் வந்து இந்த குமரி கண்டம். ஸோ அந்த கற்றாழையை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு ஜூஸாவோ இல்லை அதை வந்து நம்ம வந்து உணவின் மூலமாக நம்ம அதை வந்து சாம்பார் மாதிரியாக பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த கற்றாழையோடு வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். சித்த மருத்துவத்தில் இந்த கற்றாழையை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரசவர்க்க பண்டங்களை நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கும் போது எப்படி உடம்பு வந்து அழியாத ஒரு காயசக்தி அடையுமோ அந்த மாதிரியான ஒரு சக்தி அடைகிறதாக நமக்கு சித்தர்களோட சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கற்றாழையோட மஞ்சள் சேர்த்து ஒரு சாறு வந்து நம்ம டெய்லி வந்து இந்த ஆசன பயிற்சிக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பூரண தித்தலி ஆசனம், அதே மாதிரி பிராமரி பிராணாயாமம், அதே மாதிரி கற்றாழைங்கிற காயக்கற்ப மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ஒரு ஆசன பயிற்சியும் சுவாச பயிற்சியும் காயக்கற்ப மூலிகையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.